வணக்கம். ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியான பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்ருக்காரு. அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்து நின்று கையில் ஒரு செருப்பை காமிச்சு லிங்கனை நோக்கி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. இது உங்கள் அப்பா எனக்கு தச்சு தந்த செருப்பு தான், தெரியுமா அப்படின்னு லிங்கனை நோக்கி கேட்குறாரு. அப்போ லிங்கன் சற்றும் வந்து மனம் தளராமல் எந்தவித ரியாக்ஷனும் காமிக்காமல் அவரை நோக்கி, ஆமாம், நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் என்பதை நான் ஒருபோதும் மறந்தது கிடையாது. நீங்கள் காமிக்கிற இந்த செருப்பை பார்த்தாலே தெரியுது எங்கள் அப்பா எவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்பது இதிலிருந்தே தெரியுது இல்லையா. நீங்கள் போட்டுட்ருக்கிற செருப்பில் ஏதாவது பழுதடைந்தால் அதை என்னிடம் தாருங்கள், நான் அதை பழுது நீக்கி சிறப்பாக தருவேன். எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக நிதானமாக பதில் சொன்னாராங்க. நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளோட இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த ஒரு மாபெரும் மேதையின் பதிலிருந்தே நாம் கற்றுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.